KDS ஹிஸ்டரி. ஸோ வணக்கம் தமிழா, வெல்கம் டு KDS ஹிஸ்டரி. நம்ம சப்ஸ்கிரைபருடைய கால் வந்து இந்த தட்டோடு தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் தொட்டு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு மாதமாக எந்த வித வீடியோவும் போட கிடையாது. ஏன்னா நான் ப்ரெசன்ட் 12th. ஸோ வந்து கொஞ்சம் இரெகுலராக தான் வந்து நம்ம அப்லோட்ஸ்லாம் வந்து இருக்கும். வீடியோ அப்லோட்லாம் வந்து கொஞ்சம் இரெகுலராக தான் இருக்கும், மேனேஜ் பண்ணிக்கோங்க. நான் அதுக்குள்ளே நம்ம வீடியோவோட அடியிலலாம் போயிட்டு ஏன்டா அவ்வளோ நாள் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு பீப் போட்டு திட்டுற அளவுக்குலாம் வந்து நீங்கள் ஆகிட்டீங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன் நான் வருத்தப்படுறேன் அப்படின்னா, திட்டுனதில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கோங்க. ஓகே, இன்றைக்கான வீடியோ வந்து எந்த வித கண்டென்ட்டும் கிடையாது. அப்புறம் ஏன் உள்ளே வந்து உட்காந்துருக்கேன்னா, ஒரு செலிப்ரேஷனுக்கான இன்விடேஷனாக தான் வந்து இந்த வீடியோ. ஏய் பிரேம மறைக்காதன்னு உன்னை ஆயிரம் வட்டும் சொல்லி இவா இவா நீ இவா வேப்பங்கோட்டை தானே திங்கிறீங்க இல்லைங்களா. என்ன செலிப்ரேஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்ம சேனல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 20K சப்ஸ்கிரைபரை வந்து கிராஸ் பண்ணி போயிடுச்சு. இந்த மண்டே தான் வந்து வேப்பங்கோட்டை இந்த மண்டே தான் வந்து 20K வந்து நம்ம கிராஸ் பண்ணோம். ஸோ வந்து இந்த தேர்ஸ்டே தான் வீடியோ போட்டிருக்கோம், இதுவே லேட்டு தான். பட் பரவாயில்ல, இன்விடேஷன் தானே, இதுக்கப்புறம் தான் செலிப்ரேஷன் வந்து வீடியோவே போட போகிறோம். யாருமே பண்ணாத மாதிரி ஒரு செலிப்ரேஷன் வந்து இந்த வட்டம் நான் ஒன்று யோசிச்சு வச்சுருக்கிறேன், க்ரியேட்டிவாக புதுவிதமாக அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கிறேன். யாராச்சும் பண்ணியிருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் எனக்கு இது புதுசாக இருந்துச்சு. என்னென்னா வந்து இந்த வீடியோவோடைய டிஸ்பிளேலையும் சரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த ஐடிக்கு விருப்பமுள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும், நோட் திஸ் பாயிண்ட், விருப்பமுள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் உங்களுடைய ஃபோட்டோவும் உங்களுடைய பேரும் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா, அந்த ஃபோட்டோவும் பேரையும் எடுத்து ஒரு வீடியோவாக கொலாஜ் பண்ணி தேங்க்ஸ் டு ஆல் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு வந்து இருக்கிறேன். இதுதான் என்னுடைய ஐடியா. ஸோ விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபோட்டோஸ் அனுப்புங்க, ஏன்னா வந்து உங்கள் ஃபோட்டோஸ் வந்து யூடியூப்ல வந்து டிஸ்பிளே ஆக போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இதுதான் வந்து இதை சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். நிறையா ஃபோட்டோஸ் வந்துச்சுன்னா ஒரு 1 or 2 minutes வீடியோ ரெடி பண்ணி போடலாம். கம்மியான ஃபோட்டோஸ் வந்துச்சுன்னா இருக்கவே இருக்குது, நம்ம ரீல்ஸ் மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் போட்டுடலாம். விரல் விட்டுன்ற அளவுக்கு தான் ஃபோட்டோ வந்திருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்யூனிட்டி போஸ்ட் கூட போட்டு விட்டுடலாம். ஓகேங்களா, இந்த ஐடியா சொல்கிறதுக்காக தான் வந்து இன்றைக்கான வீடியோ. இப்போ முன்னாள் ஆச்சு ஒரு வீடியோ வச்சு போட்டாகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, கையில் என்னடா எப்பயும் வந்து ஃபோனை வச்சுருப்பானே, இந்த வட்டம் ஃபோன் இல்லாமல் ஹெட்செட்டை போட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனுக்கு இறுதியஞ்சலி செலுத்தி ரெஸ்ட் இன் பீஸ்லாம் போட்டாச்சு. iPhone 6 ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு போட்டாச்சு. ஏன்னா அது வந்து ஃபோன் வந்து சொல்லி முடிஞ்சு, லைஃப் டைம் ரொம்ப வந்துருச்சு. அதுதான் மைக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அது இல்லாத காரணத்தினால இன்றைக்கி இதை மைக்காக யூஸ் பண்ணுறோம். கம்மிங் 21 வந்து நம்ம யூடியூபோட ஃபஸ்ட்டு சேலரி வந்து வித்ட்ரா பண்ணிடலாம். போச்சு 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 ஜவானி எதுக்கு சண்டை, வித்ட்ரா பண்ணிடலாம். அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம யூடியூப்க்கான ஒரு காலர் மைக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ரெண்டும் குஜாலில் தெரியுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஆடியோ கிளியர் இருந்துச்சு நம்ம வேற லெவலுக்கு. ஏழை நாரப்பாயிரம் போகலாம். ஓகேவா, இந்த ரெண்டு விஷயத்த சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஆன வீடியோ. ஸோ செலிப்ரேஷன் வீடியோவில் சந்திக்கலாம். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபோட்டோஸ் அனுப்புங்க. பை பை.